வணக்கம். மீசோ அன்பாக்சிங் வீடியோ தான். நம்ம வீடியோவை இதாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற ஐட்டம் என்ன ஐட்டம்னா ரொம்பவே சூப்பரான ஐட்டம் தான், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள். பூஜை ரூமில் வச்சு யூஸ் பண்ணுற பூஜை ஐட்டம் தான். அண்ட் தென் வந்து இதை எல்லோரும் வச்சு பூஜை பண்ணால் ரொம்பவும் நல்லது, எல்லோரும் வச்சு பூஜை பண்ணணும்னு ரொம்பவும் இஷ்டமும் படுவாங்க. அவ்வளோ ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ரொம்ப பிடிச்ச எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆர்டர் பண்ணும்போது எப்படி இருக்குமோ என்னமோன்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். இதில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. டிசைன்ஸ் எல்லாமே, கலரிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம் வாங்க. என்ன பொருள் அப்படின்னா காமதேனு பசு தான். அதோட கன்றுக்குட்டியை அரவணைச்சிட்டு இருக்க மாதிரி காமதேனு பசு தான். எனக்கு ரொம்பவே ஆசை இந்த பொருள் வாங்கி இந்த இது வாங்கி வச்சு பூஜை ரூமில் பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு. இது வந்து வெளியில் வாங்கி வச்சா இன்னுமே ரொம்ப சிறப்பு. இப்போதைக்கு வெளியில் வாங்க முடியாது, அதனால் ஒரு பீங்கான் மெட்டல் மாதிரி இந்த மெட்டலில் வாங்கியிருக்கேன் நான். இதை வந்து பூஜை ரூமில் வைக்கலாம். சில்வர் ஐட்டம் அப்படி தான் பூஜை ரூமில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி பொருட்களை பூஜை ரூமில் வைக்கலாம். பூஜை ரூம் வீடியோவில் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பூஜை ரூம் வீடியோ இருக்குது, போய் பாருங்கள் நம்ம சேனலில். காமதேனு பசு வாங்கும்போது இதை நிறையா விஷயம் நோட் பண்ணி வாங்கணும். ரொம்பவே அழகாக இருக்குது நான் வாங்கியிருக்கேன் இந்த பொருள் வந்து. என்னென்ன விஷயம் நோட் பண்ணணும்னா, பசு வந்து கன்று வந்து அரவணைச்சிட்டு இருக்க மாதிரி வாங்கணும். பசு பால் குடிச்சிட்டு, பசுவோட கன்று பால் குடிச்சிட்ருக்கணும். பசு வந்து அந்த கன்றுவை வந்து அரவணைச்சிட்ருக்கணும். இதில் பாருங்களேன், அதோட நாக்கால் கன்றுவை லெக் பண்ணிகிட்டு இருக்குது, அதாவது அதோடய பாசத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வாங்கணும். சுற்றிலும் பாருங்களேன், டிசைன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. கீழே சாண்டு மாதிரியும் கிராஸ் க்ரீன் கலரில் அந்த ஐட்டம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பெயிண்ட் எதுவுமே கையில் ஒட்டுற மாதிரி இல்லை, எல்லாமே நல்லா அழகாக இருந்துச்சு. டிசைன்ஸ் எதுவுமே போயிடாது. நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுக்கிட்டோம்னா டஸ்ட் பண்ணி அப்பப்போ வச்சுக்கணும், சூப்பராக இருக்கும். பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட்றதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்களும் வாங்கி வச்சு பூஜை பண்ணுங்கள். காமதேனுக்கு பூஜை பண்ணுறது ரொம்பவே நல்லது. பசுக்கன்றுக்கு இதை பூஜை பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். பூஜை ரூம் வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள். இதோட ப்ராடக்ட் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.